நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உலகம் முழுக்கவே இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுருக்க தமிழர் கட்டுமான கலையின் மறைக்கப்பட்ட மிகச்சிறந்த அடையாளம் இந்த அங்கோர்வாட் கோயில் சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். வெல்கம் டு மெகா மிஸ்ட்ரி. தமிழர்கள் இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க விஸ்தரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? அதுதான் உண்மை. அதுவும் குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியை பற்றி பேசியாகணும், கம்போடியா. அந்த கம்போடியாவில் அங்கோர்வாட் அப்படின்ற கோயில் ஒன்று இப்போ வரைக்கும் இருக்குது. இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலுங்க, யாரோ ஒருத்தர் கட்டினது கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்களே மன்னர்கள், அவங்க கட்டிட்டு போனது தான். இதோட மூலவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. உலகத்தோட மிகப்பெரிய வைணவ கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்க இந்த அங்கோர்வாட்டு தான். அங்கோர் அப்படின்னா நகரம் அப்படின்னு பொருளுங்க. வாட் அப்படின்றதுக்கு கோயில் அப்படின்னு பொருள். கோயில்களின் நகரம் அப்படின்னா நகரத்தின் கோயில், இதை குறிக்கிறது தான் கம்போடியாவோட அங்கோர்வாட். இந்த கோயிலை கட்டினது தமிழர்கள் அப்படின்னு பல வருஷம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஆதாரம்ன்றது சரியாக கிடைக்கல. இன்னும் ஒரு சிலர் சொன்னது, இது தமிழர்கள்லாம் கட்டலப்பா, கம்போடியாவில் இருக்க உள்நாட்டு மக்கள், அங்கே இருக்க பூர்வீக இனத்தை சேர்ந்தவங்க அதை கட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதை பற்றின டீட்டெயிலாக ஒரு ரிசர்ச் தேவைப்பட்டுச்சுங்க. அப்போ வெளியே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1880வது வருஷம் ஹென்றி மௌகாட் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளர். இவருக்கு அப்போ வயசு 35ங்க. இவர் இந்த ரிசர்ச்சை ஃபர்தராக கொண்டு போக ஆரம்பித்தார். உண்மையிலேயே இந்த கோயிலை யார் கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ இவரே கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம், இந்த கோயில் கட்டுமானத்துக்கு முழு முதல் சொந்தக்காரர்களும் தமிழர்கள் அப்படின்ற விஷயத்தை சொன்னது ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஒரு வழியாக பல வருஷமாக இருந்த குழப்பத்துக்கு விடை கிடச்சிருச்சா, தமிழர்களோட கட்டுமானம் மதம்னு சொல்லிட்டு. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். 500 ஏக்கர் பரப்பளவு ஒட்டு மொத்தமாக இந்த கோயில் கட்டுமானத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. 30 வருஷங்கள் வரைக்கும் கட்டுமான ப்ராசஸ் முன்னெடுக்கப்பட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த கற்கள் எல்லாத்தையுமே ஒரு குவாரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த குவாரி இதுக்கு பக்கத்தில் இல்லைங்க, 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களாம். 4 திசைகள்லேயும் 4 வாயில்கள் இருக்கிறது இந்த அங்கோர்வாட் கோயிலுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். 1 அகடி மிகப்பெரிய அளவில் வெட்டப்பட்டிருக்கு. அகடினா கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். மன்னர் காலகட்டங்கள்லாம் அரண்மனையை சுற்றியும் ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டுவாங்க. அதில் தண்ணியை ஊற்றுறது, நிறைய அபாயகரமான பொருட்களை அடுக்கடுக்காக வைக்கிறது, ஒரு சில உயிரினங்கள் முதலைகள் மாதிரி உயிரினங்கள் உள்ள மேய விடலாம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கானு கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கோம். போர்க்காலங்களில் எதிரி நாட்டவர்கள் அரண்மனைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்பு அரணுக்காக தான் அந்த அகடியை வெட்டியிருப்பாங்க. இதே அகடி கட்டு முறையை நம்மளால் அங்கோர்வாட்லேயும் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணியாக தாங்க இருக்கும். 3 மண்டபங்கள் இந்த அங்கோர்வாட் கோயிலுக்குள்ளே மட்டுமே இருக்குது. மத்தியில் பார்த்தீங்கன்னா 5 கோயில்கள் இருக்குது. சுத்தி மண்டபங்கள், நடுவில் கோயில்ன்ற ஷேப்பில் தான் இந்த அங்கோர்வாட் கட்டப்பட்டிருக்கு. இந்த அங்கோர்வாட் கோயிலோட அகடி அமைப்பை பற்றி சொல்லணும்னா 200 மீட்டர் அகலங்க அதோட ஒட்டுமொத்த அகலமும், 4 மீட்டர் ஆழத்தில் இருக்குது, 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுற்றளவு அகடிக்கு மட்டுமே அந்தளவு சுற்றளவு கொடுத்துருக்காங்க. இந்த அகடி கட்டப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வெளியேறி கோயில் மூழ்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அகடி கான்செப்டே உள்ளவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்கன்றது வேற யாரும் கிடையாது, நம்மளோட முன்னர்கள் தான். இந்த கோயிலோட, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும், மகாவிஷ்ணுவோட பாதுகாவலர்களாக 2 உயிரினங்களை இவங்க சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கங்கள், இன்னொன்று நாகங்கள். அங்கோர்வாட் கோயிலுக்குள்ளே நுழையும் போது உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியுங்க. சிங்க முகம் தரித்த கம்பீரமான சிலைகள் அங்கே நின்றுருக்கும். அதுக்கு கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க இல்லை பக்கவாட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய நாகங்கள் சிலையவும் உங்களால் பார்க்க முடியும். அங்கோர்வாட் கோயிலோட சுற்றுப்புற சுவர்கள் இதை பற்றியும் பேசியாகணும். 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுற்றுப்புற சுவர்கள் மட்டுமே இருக்குது. பல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கு எல்லா சுவர்கள்லேயும். அதோட வெளிப்புற சுவர் இருக்குல்ல, இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை இருக்கலங்க, மகாபாரத கதை இதை அப்படியே தத்ரூபமாக சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க. அந்த கதையை படிக்கிறதே கஷ்டம், சிற்பமாக செதுக்கிறது அதோட எவ்வளோ கஷ்டம், இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலோட நடுத்தர சுவரை எடுத்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்திற்கு போகிற பாதை இது அப்படின்னும், நரகத்திற்கு போகிற பாதை இது அப்படின்னும் ஒரு விளக்க உரை மாதிரி சிற்ப வேலைப்பாடுகளும் பயங்கரமாக நிரம்பியிருக்கு. இந்த கோயில் கட்டுமானத்தில் இல்லாத ஒரு விஷயம், ஆனால் இந்த கோயிலுக்கே உண்டான தனிச்சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்போடியா போயிட்டீங்க, அங்கோர்வாட் கோயிலை புகைப்படம் எடுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஆப்ஜெக்டாக உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வராது, அதுதான் ஃபேக்ட். இந்த கோயிலோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோக்குள்ளே அடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்துக்கு நீங்கள் மேலே போகணும். அதாவது ட்ரோன் இருக்குல்ல, ஒன்று அதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி அது இந்தளவு போவாதா,
வேற ஏதாவது உலங்கு வானூர்தியோ இல்லை வேற எதனா விஷயங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் மேலேருந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ஒரே ஃபோட்டோவில் உங்களை சுருக்க முடியும். இதுக்கு மினிமமாக தேவைப்படுறது 1000 அடி உயரம். பொதுவாக கிழக்கு திசையை பார்த்த மாதிரி தான் கம்போடியாவில் கோயில்கள் கட்டப்படுறது வழக்கமான ஒரு விஷயங்க. ஆனால் இந்த அங்கோர்வாட் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது விதிவிலக்கு. மேற்கு திசையை பார்த்து நிற்கிற மாதிரி தான் அங்கோர்வாட் கோயில் முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்கு. இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாடுகள் படி பார்த்தீங்கன்னா மேற்கு அப்படின்றது இறப்பை குறிக்கிறது, முழுக்க முழுக்க நெகட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இது அந்த ஒரு பர்செப்ஷனில் பார்த்தா கல்லறை கோயிலாக இருந்திருக்க கூடும்னு கூட நம்மளோட நிலைப்பாட்டுக்கு வர முடியுதுங்க. இறந்திருப்பாள மன்னர்கள் அந்த காலகட்டங்களில் இவங்களோட அஸ்தியை பாதுகாப்பாக வைக்கப்படுவதற்கான ஒரு இடமாக கூட இந்த அங்கோர்வாட் கோயில் திகழ்ந்திருக்கலாம்னு ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டைரெக்டாக வந்து சேர்ற இடம் நம்மளோட கன்னியாகுமரி, முக்கடல் சங்கமிக்கிற அந்த பகுதி தான் வருவாங்க. ஆனால் உலகத்திலேயே சூரியன் உதயத்தையும் சூரியன் அஸ்தமனத்தையும் கனக்கச்சிதமாக பார்க்க வல்ல ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அங்கோர்வாட் கோயில் தாங்க. முழுக்க முழுக்க கோள்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த அங்கோர்வாட் கோயில். அதுவும் குறிப்பாக பிரதான கோளாக இவங்க சூஸ் பண்ணியிருந்தது சூரியனை தான். கோள்கள் அடிப்படையாக வச்சு ஒரு கட்டுமானம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா அதுக்குள்ளே எந்தளவு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த கோயிலை கட்டியிருந்த 2nd சூரியவர்மன் இறந்துட்டாருங்க. அவர் இறந்து 25 வருஷங்களுக்கு பிறகு சம்பா இனத்தவரால் இந்த அங்கோர்வாட் கோயில் ஆக்கிரமிக்கப்படுது. ஆக்கிரமிப்புன்ட்டாலே அவங்களோட பழக்க வழக்கங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க இல்லையா, அது இங்கே நடந்துச்சுங்க. அதாவது 1432 பிறகு விஷ்ணு வழிபாட்டுக்கு இந்த கோயிலில் தடை விதிக்கப்பட்டுருச்சு. முதல்ல கோயில் உருவாக்கப்பட்டதே விஷ்ணுன்ற கடவுளை மையமாக வச்சு தான். அதுக்கு பிறகு உள்ளே வந்த சம்பா இனத்தினர் இந்த சாமி எங்கே கும்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு பதிலாக புத்த வழிபாடை அவங்கவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இந்த அங்கோர்வாட் கோயிலுக்குள்ள ஒரு லக்கியான விஷயமும் ஒன்று இருக்குது, அதை பற்றியும் சொல்லிடுறேன். 200 கற்களால் ஆன ஒரு சிரிப்பு முகம் ஒன்று கட்டுமானமாக உள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை அவங்க பயான் ஸ்மைல் அப்படின்னா த ஸ்மைல் ஆஃப் அங்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு சிரிப்பு முகம் இருக்குல்ல சிலை, இதுக்கு முன்னாடி இருந்து நாம் ஒரு விஷயத்தை வணங்கினா அதிர்ஷ்டம் கொழிக்கும், அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத உள்ளூர் மக்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க. இந்த கோயில் உதயம் பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம இந்து புராணங்களே இருக்குது, நான் அதை பற்றியே சொல்கிறேன். பூமியோட மையத்தில் இருக்கிற மலை தான் மேரு மலை. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. மகாமேரு, மந்திரமேரு, இது மாதிரி பல பெயர்கள் அந்த மலைக்கு இருக்குங்க. இவ்வளோ எதுக்கு இன்னும் உங்களுக்கு புரியாமல் சொல்கிறதா இருந்தால் இமயமலை இருக்குல்ல, இதுதான் மேரு மலைன்னு கூட இப்போ வரைக்கும் பெரும்பாலான இந்துக்களால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையணுன்றதுக்காக ஒரு மத்தை பயன்படுத்தினதாகவும் அந்த மத்து தான் இந்த மேரு மலை அப்படின்னும் கூர்ம புராணம் சொல்லுது. வைணவத்தோட இதயமாக திகழ்றதும் இதே மேரு மலை தானாங்க. வெவ்வேறு உலகங்கள் இருக்கிறதா இந்துக்கள் இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாம் வாடுற ஒரு உலகம், இதை தாண்டி நிறைய உலகங்கள் இருக்கா, இந்த சூட்சம உலகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த டைப்பில் சொல்கிறேன். இது மாதிரி வெவ்வேறு உலகங்களோட ஒரே ஒரு நடுத்தர மைய புள்ளி தான் இந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. கம்போடிய தேசிய கொடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த கொடிக்கு நடுவில் ஒரு சின்ன கோபுரம் மாதிரி அமைப்பு இருக்கோல, அது வேற எதுவுமே இருக்காது. நாம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோமே அங்கோர்வாட் கோயில், அதோட அமைப்பு தான் அது. ஸோ கம்போடிய தேசிய கொடியிலேயே தமிழர் கட்டுமான கலைக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. கம்போடிய கரன்சியில் கூட இந்த அங்கோர்வாட் கோயில் அமைப்பை உங்களால் பார்க்க முடியும். வருஷத்துக்கு 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்த அங்கோர்வாட் கோயிலை பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே கம்போடியாவுக்கு வந்து போகிறாங்களாம். 1992 மிகப்பெரிய அடையாளம் இந்த கோயிலுக்கு கிடைச்சதுங்க. அது வேற எதுவும் இல்லை, உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவால் இந்த கோயில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. 7 உலக அதிசயங்களுக்கான இறுதி 21 பட்டியலில் இந்த கோயிலை இடம் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம 7 உலக அதிசயம் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 7 உலக அதிசயங்களை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இறுதி பட்டியலில் 21 உலக அதிசயங்கள் இருந்துச்சு. அந்த 21 அங்கோர்வாட் கோயிலும் இருந்துச்சு. இதில் கடைசியாக தத்தி பிழைச்சி மேலே வந்தது தான் இந்த 7 உலக அதிசயங்கள்னு நாம் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கோர்வாட் கோயில் அப்படின்றது அறிவிக்கப்படாத ஒரு உலக அதிசயம் தான். பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படும், சரிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலை கட்டுறதா இருந்தால் சாத்தியமானு சொல்லிட்டு அதுக்கான பதிலும் தேட ட்ரை பண்ணலாமே. இப்போ இருக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதே கோயில் கட்டுமானத்தை நம்ம முன்னெடுக்கிறதா இருந்தால் நமக்கு 200 வருஷங்களுக்கு மேலே தேவைப்படும் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, 1000க்கும் மேற்பட்ட யானைகள் அப்படி இல்லைனா கனரக இயந்திரங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கெல்லாம் மேலே 300,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் ஒரே மூளையாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த கோயில் கட்டுமானம் சாத்தியமாகும். நான் சொன்ன இந்த விஷயத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நுண்கலை இருக்குல்ல அங்கோர்வாட் கோயிலோட உண்மையான நுண்கலை, இந்த கலையை இப்போ நீங்கள் எவ்வளோ 100,000 தொழிலாளர்களை முன்னிறுத்தி பண்ணாலும் அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, அடித்து சொல்லலாம்.
வேற லெவல் கட்டுமானம் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு பல பேருக்கும் அந்த கோயிலுக்கு போகணுன்ற ஆசை வந்திருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.